செலிப்ரேஷன் சீரீஸ் மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தர்ராஜன். இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யார் பையன் ஒரு படம், டெய்சி இரானின்ற குழந்தை நட்சத்திரம் பேசுவாங்க. இந்த வசனத்தையே ஆடிஷனுக்கு பேசி அந்த டெய்சி இரானி நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் தன்னை பொருத்திக்கிறாரு இந்த நடிகர். அப்படி அறிமுகமாகிறார் கமல்ஹாசன் அப்படிங்கிற அந்த நிஜமாவே ஒரு ஆக்டிங் ஜீனியஸ் தானே, என்ன டவுட். அந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான டுவெட் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறேன், ஆடாத மனமும் ஆடுதே. கூமா பாலசுப்ரமணியம் ஐயா வரிகள் எழுதுகிறார். ஏஎம் ராஜா அவர்களும் சுஷிலாமாவும் இணைந்து பாடுறாங்க. இசை சுதர்சனம் மாஸ்டர் என்னும் மாமேதை. அன்பாலை தேடிய அப்படின்னு உருகுனாலும் சரி, காயாத கானகத்தை அப்படின்னு கிளாசிக்கலாக போட்டாலும் சரி, காலை வயசு அப்படின்னு ஒரு குறும்பாக போட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு வெரைட்டி இருக்கும். இந்த படத்திலேயே கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, அது ஒரு மாதிரி ஒரு ஒரு குஷியான டுயட்னா, ஆடாத மனமும் ஆடுதே ஒரு சுகமான டுயட்டு. இதே படத்தில் அருகில் வந்தால் உருகி நின்றால் கேட்கும்போது என்னது இதே இசையமைப்பாளரா அப்படின்னு நமக்கு தோணும். ரெண்டாவது, காம்ப்ரமைஸுங்கிற வார்த்தைக்கே வந்து சுதர்சன மாஸ்டர் ஹிஸ்ட்ரியில் இடம் கிடையாது. பிடிக்கலன்னா அது கவிஞராக இருந்தாலும் சரி, யாராலும் சரி, இன்னும் கேட்டுகிட்டே இருப்பார். அருகில் வந்தாளுக்கு 68 பல்லவி எழுதின 68 வகையான லிரிக்ஸ் எழுதி காமிச்சாராம் கவியரசர். அவரே அவருடைய சுயசரிதத்தில் சொல்லியிருக்கார். இந்த ஆடாத மனமும் எடுத்துக்கோங்களேன், இதில் எவ்வளோ ஸ்வீட் ஸ்பாட்ஸ், மறாத காதல் இன்பம் எல்லாம், ஆஹா 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 ஆஹா, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள் கேட்கறதுக்கு. கோவை கன்னி போலே கேட்க கேட்க ஆசையாக இருக்கும். அந்த டோலக் காங்கோஸ் அண்ட் தபலா காம்பினேஷனில் அந்த வாசிப்பார், அந்த பேக்ரவுண்ட்ஸ்லேயே ஆகட்டும் சரணத்திலே ஆகட்டும், இனிவானோரும் தகதி 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 த கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த கவிதையை தூக்கி நிறுத்துறதுல பாருங்கள், இந்த சரணத்தில் கூமாப்பாயாவுடைய வரிகள், ரோஜா ரோஜா மலர்த்தானே, இதை அப்படியே எழுதி விட்டுருக்கலாம். ஆனால் அதில் ரோஜா, ஆ புது ரோஜா, அழகு ரோஜா, அந்த கவிதையை தூக்கி நிறுத்துறதுக்காக அந்த டியூனை கூட எவ்வளோ அழகாக பிளேஸ் பண்ணியிருக்கார் பாருங்கள். ஏஎம் ராஜா சார், ஜெமினி சாருக்கு பாடினா எப்படி இருக்குன்றத நான் சொல்லணுமா? அப்படி இருக்கும். ஆனால் சுஷிலம்மாவை ஸ்பெஷலி அந்த என்ட்ரி இருக்கு, காற்றடிக்கும் அந்த சோலையில், நிறைய காற்றடிக்கும். அவங்க வரும்போது ஹா ஹா ஹான்னு வருவாங்களே, காற்று வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். ஏசி இல்லாத தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தவங்களுக்கு கூட அந்த அஹஹா கேட்கும்போது ஜில்லுன்னு இருந்துக்கும். அந்த மாதிரி ஜில்லுன்னு ஒரு பாட்டு இன்றைக்கி நம்ம கேட்க போகிற இந்த களத்தூர் கண்ணம்மா பாட்டு. இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது கோபாலகிருஷ்ணன் அண்ட் திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரி வந்து அவங்களுக்கே யாரோ ப்ளேபேக் பாடுற மாதிரி இருக்கும் பாடினா, பாட்டு வேறு லெவலில் இருக்கும், ஆனால் வாய் இவ்வளோ தான் அவங்க, அப்படி ஜானகி அம்மா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் பிரில்லியன்ட் சிங்கிங், கோபாலகிருஷ்ணன் அப்படியே ஆப்போசிட்டு, அவர் எப்படி பாடுறாரோ அது மாதிரி 10 மடங்கு ரொமான்ஸு அவருடைய ஆக்ஷன்ஸ்லையும் பாடி லாங்குவேஜ்லையும் இருக்கும். இந்த பாட்டில் அழகாக அந்த அக்கார்டியன்ஸு பாட்டுக்கு பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஹார்மோனிக்காவில் வாசிச்சிருக்கார் இன்றைக்கி விக்னேஸ்வர். குட்டி தான் அந்த ஃப்ளூட்டு தோற, ஆனால் பாட்டு எண்டே வந்து பெரிய ஃப்ளூட் பீஸோடு தான் முடியும், அதை வாசிக்கிறதுக்கு செல்வா. அதுக்கப்புறம் பேஸு, அவ்வளோ அழகான ஒரு பேஸ் இந்த பாட்டில் இருக்கும், அதை வாசிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மண் குட்டி. நான் சொன்னேன் அந்த ரிதம் காம்பினேஷன், டோலக் அப்புறம் தபலா அப்புறம் காங்கோஸ், அந்த அந்த நட, அந்த அழகு, அந்த ஸ்பீடு முதல்ல, அதை இன்றைக்கி வெங்கட் வாசிக்கும் போது நீங்கள் ரசிக்கணும். ஃபுல் ப்ரோக்ராமிங் ஷாம் பெஞ்சமின். இந்த பாட்டு வாசிக்கிறதுக்கு சுகமாக இருக்குது அப்படின்னாரு. நிஜம், அது ஒரு மியூசிஷியனை கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கேலில் ஒரு பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருப்பார் சுதர்சன மாஸ்டர் இந்த பாட்டை. இந்த சுகமும் சந்தோஷமும் இப்போ நான் சொன்னேன் காத்துன்னு, அந்த ஜில் உங்களுக்கு எடிட்டிங்லேயும் தெரியும். அதுக்கு காரணம் சிவா தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ நிச்சயமாக இன்னைக்கு கேளுங்க, கிறங்குங்க. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆ
நெஞ்சும் என் வானமுதே கொஞ்சும் என் வானமுதே என்னென்றில் புது பண்பாடுமானழகே இனி வானோடும் காணாத ஆனந்தமே இனி வானோடும் காணாத ஆனந்தமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வாழ்வா நாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே ரோஜா புது ரோஜா அழகு ரோஜா மலத்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ வாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ ரோஜா மலத்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வாழ்வா நாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே கனெக்ஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல், அவ்வளோ அழகு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த அக்கார்டியன் கனெக்ஷன், ஒரு வாத்தியத்தை எடுத்து அந்த வாத்தியத்தோட ப்ராமினன்ஸை எப்படி காட்டியிருக்காரு பாருங்கள் சுதர்சன மாஸ்டர். ஜீனியஸ், ஷியர் ஜீனியஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம கியூ ஃபார் 300 சீரீஸில் பல மேதைகளை கொண்டாடணும் அப்படிங்கிற என்னோடய முயற்சி தான் இன்றைக்கி சுதர்சனம் மாஸ்டர் அவரை கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்டது. டெஃபினட்டாக எம்எஸ்வி சாரும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் அவர்கள் அப்புறம் ராஜா சாருடைய பாடல்கள் நிறையா வரும், பிகாஸ் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவ்வளோ இருக்கிறதுனால. ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய மேதைகளை அப்பப்போ கொஞ்சம் சொல்லணும் அப்படின்ற என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்கெல்லாம் ஒரு வடிகால் அப்படின்னு சொல்லலாம் இந்த கியூ ஃபார் 300. ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவுக்கு, உங்கள் அன்புக்கு, சப்போர்ட்டுக்கு என்னென்னைக்கும் நாங்கள் எல்லாம் நன்றி கடன்பட்டிருக்கோம். ஓகே, நாளைக்கு இந்த கியூ ஃபார்னா உரிய மெலடி சாஃப்டாக இருக்கும், ராத்திரி கேட்டால் தூக்கம் வந்துடணும். நாளைக்கு நாங்கள் அப்படியே வேறு ஒரு அவதாரம் எடுக்க போகிறோம். நாளைக்கு சூப்பர் ஸ்டாரோட பாட்டு, பாட்டு கேட்டால் சும்மா அடிரடியாக இருக்கும், தடால் அடியாக இருக்கும். ஐ மீன் நல்ல பாட்டு, ஆனால் பாட்டுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த ரிதம் ப்ரோக்ராமிங் சொல்கிறோமே அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த பாட்டில் வந்து இது டூயட்டு, இந்த டூயட்டில் வந்து ஒரு குரல் சொர்ணலதா அவர்கள். இதே போகிறோம், இந்த க்ளூ வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிட முடியும் சரியான அந்த ஒரு பாட்டு. நாளைக்கு அந்த பாட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.